ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஒரு மொபைலுங்க, வெறும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே 12,000 ரூபாய், ஹையர் வேரியன்ட் உங்களுக்கு 13,500 ரூபாய்க்கு. இந்த வட்டம் நாசோ சீரீஸ்ல இப்படி ஒரு சூப்பரான ஒரு மொபைல் லான்ச் பண்ணுவாங்க சுத்தமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது மாதிரி ஒரு தாறுமாறான ஒரு ஸ்பெக்ஸோட இந்த வட்டம் இந்த நாசோ 70X கொண்டு வந்திருக்காங்க சொல்லலாம். இந்த மொபைல் ஸ்டுடியோ ஸ்பீக்கர் இருக்கு, வெயிட் கம்மி, திக்னஸ் கம்மி, 120 ரெஃபர் ஸ்டேட் இருக்கு, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 600+ ப்ராசஸரோட இந்த போன் அபிஷியலா லான்ச் பண்றாங்க அமேசான்ல. இந்த மொபைலோட பையிங் லிங்க் என்ன கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற, செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைல பார்த்தா நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம், என்ன சாஃப்ட்வேர்ஸ் ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த போன் எப்படி இருக்கு. சோ ஃபுல் அண்ட் ஃபுல்லா இன்னைக்கு இந்த வீடியோல இதை பத்தி தான் பேச போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா மார்க்கா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இந்த Realme Nazo 70X இது பாத்தீங்கன்னா அமேசான்ல அபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட பையிங் லிங்க் என்ன கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற, செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைல பொறுத்தளவு ஒரு ரெண்டு கலர் வேரியன்ட், ரெண்டு பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் பாக்கும்போது 4 120 GB வேரியன்ட் ஒரு 12,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க, அண்ட் ஹையர் வேரியன்ட்டா 6 120 GB வேரியன்ட் ஒரு 13,500 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் இதோட டிசைன் ஃபேட்டர்னு பாக்கும்போது இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண நாசோ 70 ப்ரோவா இருக்கட்டும், 70 மொபைலா இருக்கட்டும், ரெண்டோட டிசைன் ஃபேட்டரும் அதேவோட தான் இந்த 70X-லயுமே எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். பின்னாடி உங்களுக்கு பிக்கர் ரிங்ஸ் குள்ள 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் வித் ஃபிளாஷோட அந்த ரிங் ஸ்டெப் ஸ்ட்ரக்சர்ல இங்க கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் பாட்டம்ல ஒரு பிளைனான ஸ்ட்ரக்சர்ஸ்ல பாக்ஸி ஸ்டைல்ல டூயல் டோன் ஃபினிஷ்ல இந்த வட்டம் பிளாஸ்டிக் பாடி பில்ட்ல பேக் சைட்ல கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரேமும் பிளாஸ்டிக் தான், முன்னாடி ஒரு ஃபிளாட்டான டிஸ்பிளே பஞ்ச் கோல் கேமராவோட இந்த வட்டம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த டிஸ்பிளே அண்ட் பாடி செக்மெண்ட்டை பொறுத்தளவு இதோட டிசைன் பேட்டர்ன் பார்க்கும் போது 70 ப்ரோவா இருக்கட்டும், இந்த 70 சீரீஸா இருக்கட்டும், இந்த 70X-ல ரெண்டு போனோட டிசைன் பேட்டர் அப்படியே டிட்டோவா தான் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த மொபைல பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.72 இன்ச் ஒரு IPS LCD டிஸ்பிளே, 120Hz ரெஃபர் ரேட்டோட 950 nit பிரைட்டனான ஒரு டிஸ்பிளே, ஒரு ஃபுல் HD பிளஸ் 16.7 மில்லியன் கலரோட ஒரு பிளாட்டான டிஸ்பிளே இந்த வட்டம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு, கான்ட்ராஸ்ட், வியூங் ஆங்கிள்ஸ், கலர் சச்சுரேஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு பஞ்சியான பவர்ஃபுல்லான டிஸ்பிளே இந்த பட்ஜெட் செக்மெண்டோட எடுத்துட்டு வந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கு டிஸ்பிளே செக்மெண்ட் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ், என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 188 கிராம், திக்னஸ் 7.7 mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 14, அதுக்கு மேல ரியல்மி 5.0 சப்போர்ட். இங்க மெமரி கார்டு 1 TB எக்ஸ்டர்ன் பண்ணிக்கலாம், எல்பி டிடிஆர் 4 எக்ஸ்டர்ன், யூஎஃப்எஸ் 2.1 சப்போர்ட், ஸ்டுடியோ ஸ்பீக்கர் கொண்டு வந்திருக்காங்க, 3.4 மாடி ஜாக்கிங் ஃபிட் பண்ணிருக்காங்க, IP54 ரேட்டிங் இருக்கு, சைன் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்ட் டைனமெட்டிக் ரேம் 6 GB வரைக்கும் எக்ஸ்டர்ன் பண்ணிக்கலாம். உங்க வேப்பர் கூலிங் சிஸ்டமும் இந்த பிரைசிங் செக்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தட் இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீல்டோட இந்த ரியல்மி நாசோ 70X எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி, இங்க பேட்டரி 5000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 45 வாட் சார்ஜரோட கொண்டு வந்திருக்காங்க, 30 நிமிஷத்துல 50% ஃபுல் ரீச் ஆயிரும், ஒரு மணி நேரத்துல உங்களுக்கு 0 to 100 ஃபுல் ரீச் ஆயிரும். இது மாதிரி ஒரு பேட்டரி சார்ஜிங் ஸ்பீடோட அருமையான 1 day பேட்டரி பேக்கப்போட இந்த மொபைல் வளம் வருதுன்னே சொல்லலாம் பேட்டரி செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட், இங்க பிரைமரி சென்சார் 50MP பிளஸ் 2MP டெப் அண்ட் ஃப்ரண்ட்ல 8MP செல்ஃபி கேமரா, இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080 30 fps, டைம் லேக், ஸ்லோ மோஷன்ஸ் அண்ட் உங்களுக்கு டூயல் வீடியோ, ஸ்ட்ரீட் மோட், ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ், இந்த ஏகப்பட்ட சிறப்பம்சங்கள் கேமரா செக்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. ஓவரால் 50MP சென்சார், டே லைட் நல்லா இருக்கு, நைட் கண்டிஷன்ஸ் அண்ட் இன்டோர்ல இருக்கிற ஷார்ட்ஸ் ஒரு சில நாய்ஸஸ் இருக்க தான் செய்யுது, அண்ட் இங்க அல்ட்ரா வைட் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு டிராபேக்கா இருக்கு, அண்ட் செல்ஃபி கேமரா ஆவரேஜா தான் இருக்கு, போர்ட்ரேட் ஷார்ட்ஸ் குட், அதோட இங்க செல்ஃபி கேமரா ஆவரேஜான ரிசல்ட் தான் இங்க கொடுக்குதுன்னே சொல்லலாம். இந்த மொபைல் இருந்து எடுத்த 2-3 ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்க கருத்துல கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த போனை பொறுத்தளவு மீடியடெக் டிமென்சிட்டி 600+ ஒரு 6 nm மார்க்கெட்டை கூட 2.2 GHz கிளாக் செட் பண்ணி 8-core ஆட்டோ கோர் ப்ராசஸோட எடுத்து வந்திருக்காங்க. இதோட ஜிபின்னு பார்க்கும்போது மாலி G57 MC2 கொண்டு வந்திருக்காங்க, நல்ல ஒரு சிப்செட், நல்ல ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் இந்த போன்ல எடுத்து வந்திருக்காங்க. சோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது மீடியமான கிராபிக்ஸ் வச்சு விளையாண்டு தரன் இந்த போன்ல இருக்கு. ஓவரால் தட் ஒரு ஆப் ஓபன் பண்ற கன்சிடியன்ஸ் ஆகும்போது ஆப் அப் ஜம்ப் பண்ற விஷயங்களா இருக்கட்டும் நல்லாவே இங்க பிகேவ் ஆகுது. அதோட இங்க வேப்பர் சாம்பிங் சிஸ்டம் அண்ட் 120Hz ரெஃபர் ரேட் அண்ட் ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே அண்ட் உங்களுக்கு இந்த ஸ்டுடியோ ஸ்பீக்கர் எல்லாம் இருக்கிறதுனால கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பண்ணும் போது நல்லாவே இங்க ஒரு ஹாப்பி ஃபீட்பேக் இங்க கிடைக்குது இந்த மொபைல பொறுத்தளவு. டே டு டே லைஃப்ல ஒரு சோசியல் மீடியா
பாக்குறதாகட்டும், என்டர்டைன்மெண்ட் விஷயங்கள் யூஸ் பண்றதாகட்டும், எல்லா விதத்திலுமே ஒரு கன்வீனியன்டான ஒரு சிப்செட் இந்த போன்ல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், தி Realme Narzo 70X ஒரு அருமையான மொபைல்ங்க. சோ இந்த மொபைல் சூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ரெண்டு கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. ரெண்டு கலருமே தார்மாரான ஒரு கலருங்க. சும்மா அந்த பிளாக் ஒயிட்னு கொடுக்காம நல்ல ஒரு ஒரு கிளிட்டரிங்கான ஒரு அட்ராக்டிவான கலர்ஸோட நம்மளுக்கு இந்த போன் கிடைக்குது. அதோட ரெண்டு பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் 4 120GB வேரியன்ட் ஒரு 12000 ரூபாய்க்கும், ஹையர் வேரியன்ட் 6 120GB வேரியன்ட் ஒரு 13500 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. என்னோட ரெக்கமெண்ட், இந்த மீடியம் அதாவது 4 120GB வேரியன்ட் எடுக்காதீங்க. உங்களுக்கு எடுக்கும் போது 6 120GB வேரியன்ட் இருங்க. ஏன்னா இதுக்கு அதுக்கும் வெறும் ஒரு 500 ரூபாய் வித்தியாசம், ஒரு 1000 ரூபாயில இருந்து 500 ரூபாய் வித்தியாசம் வருது. ஏன்னா இந்த போன் நீங்க எடுக்கிறீங்க ஒரு 2 வருஷத்துக்கு ஆச்சு, நீங்க மினிமம் யூஸ் பண்ணணும்னு நீங்க நினைக்கும் போது கண்டிப்பா இதுக்கு மேக்சிமம் 1 வருஷத்துக்கு OS அப்டேட் கொடுப்போம், 2 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுப்பாங்க, கண்டிப்பா Realme கொடுப்பாங்க, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி இருக்கும் போது இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு ஆப்பர் கொஞ்சம் பிக்கராது, உள்ளுக்குல ஸ்டோரேஜ் கொஞ்சம் பிக்கராது, அது மாதிரி சூழ்நிலைக்கு ரேம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதனாலதான் இந்த 6GB ரேம் எடுங்கன்னு நான் சொல்றேன். சோ அந்நேரம் நம்மளுக்கு ஏன்னா ஆப் கொஞ்சம் பிக்கர் ஆகும், உள்ளுக்குல ஸ்டோரேஜ் கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப டம்ப் ஆகும் போது ரேம் கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல் ஆகும். சரி, நம்மளுக்கு தான் விர்ச்சுவல் ரேம் இருக்கு, அதாவது எஸ்டாபிள் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க தயவுசெய்து நினைக்காதீங்க. ஜஸ்ட் அது ஒரு சாஃப்ட்வேர் சைட் தான், ஹார்ட்வேர் சைட் கிடையாது. என்னதே ப்ராசஸர் ஹெவியான ப்ராசஸர் நம்ம கொடுத்திருந்தாலும் இன்னைக்கு ரேம் ரொம்ப முக்கியமானது. ரேம் இல்லைன்னா நம்மளுக்கு எந்த ஒரு விஷயமும் ஓடாது. ஏன்னா ஒன்னுக்குள்ள இணைஞ்சது தான். ஸோ எது ஒன்று குறையா இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா அடிவாகும், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ என்னோட ரெக்கமெண்ட் 6 120GB வருங்க. 120 பத்தலைன்னா நம்மளுக்கு மெமரி கார்டு யூஸ் பண்ற ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்கு. ஸோ நம்மளுக்கு ஒன்றும் பஞ்சாயத்து வரப்போறது கிடையாது. ஸோ 4 எடுத்தீங்கன்னா கண்டிப்பா 2 வருஷத்துக்கு மேல யூஸ் பண்ணும் போது கண்டிப்பா நிறைய இஷ்யூஸ், நீங்க லாகிங் இஷ்யூஸ் கண்டிப்பா நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மீதிபடி இந்த போன் நீங்க ஒரு 12000 ரூபாய்க்கே எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இந்த போன் ஒரு அருமையான போனுங்க. ஏன்னா இங்க கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அல்டிமேட்டா இருக்கு. இங்க போன் ஹீட் ஆயிடக்கூடாது, வேப்பர் சாம்ப் சிஸ்டம், ஸ்டூடியோ ஸ்பீக்கர், 120 ரெஃப்ரெஷ் ரேட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறனால செம்மையா இருக்கு. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அல்டிமேட்டா இருக்குன்னு சொல்லலாம். அதை தவிர்த்து செக்யூரிட்டிக்கு உங்களுக்கு சைட் மோட்டர் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார், நல்ல ஒரு பேட்டரி பேக்கப், நல்ல ஒரு சார்ஜிங் ஸ்பீட், உங்களுக்கு நல்ல ஒரு மேக்ஸிமான டிஸ்பிளே. சோ அருமையான சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீல்டோட இந்த போன் வந்திருக்குனே சொல்லலாம், அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. சோ இந்த போன்ல நெகட்டிவே இல்லையான்னு கேட்டீங்கன்னா இருக்குங்க. போன்ல நெகட்டிவ்னு பார்க்கும்போது கேமரா செக்மெண்ட் தான். ஒரு அல்ட்ரா வைட் சென்சர்ல பிரைமரி சென்சார் டே லைட்லாம் நல்லா இருக்கு. நம்ம ஒரு வீட்டுக்குள்ள விண்டோர்ல எடுக்கிறோம் அண்ட் லோ லைட் கண்டிஷன்ல எடுக்கும் போது நிறைய நாய்ஸஸ், ஒரு சில ஜூமிங் பண்ணும் போது ஒரு சில அந்த பிக்சல் உடையிறது இதெல்லாம் வருது மொபைலோட. அதே மாதிரி செல்ஃபி கேமரா ஆவரேஜ் தான் இருக்கு. பெரிய அளவுக்கு இம்ப்ரெஷன் பண்ற அளவுக்கு இங்க கேமரா செக்மெண்ட் இல்லை. ஏன்னா 70 நீங்க போயிட்டாலும் கேமரா இதே மாதிரி அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. ஓவரால் இல்ல 70 ப்ரோல போகும்போது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கு. ஆனா அதுக்கு ஏதாவது பிரைசிங் கொஞ்சம் கூடுதல். இது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு எல்லா பிராண்ட்ஸ் மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அல்ட்ரா வேடோட வேணும் நீங்க நினைச்சீங்கன்னா சாம்சங் பிராண்டிங் மாதிரி தான் போய்க்கணும். இந்த போன்ல இன்னைக்கு இந்த சீரீஸ்ல இல்லைன்னே சொல்லிக்கலாம். சோ இது மாதிரி ஒரு சின்ன சின்ன நெகட்டிவ் தான் இந்த ரியல்மி சைட்ல இருக்கு, இந்த Narzo 70X பொறுத்தளவு. ஆனா பாசிட்டிவ் பார்க்கும்போது ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், டிஸ்பிளே, பேட்டரி அண்ட் ப்ராசஸர் அருமையா இங்க கொண்டு வந்திருக்காங்க, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரியல்மி Narzo 70X கொடுக்குற காசுக்கு நம்ம தேவையான விஷயங்கள் அனைத்தும் பூர்த்தி செய்யும் அளவுக்கு இந்த போனை நல்லாவே வடிவமைச்சிருக்காங்க, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த போனை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்ற ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.